ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் அப்படிப்பட்டவ, எப்படிப்பட்டவ, டேஷ் டேஷ் டிஷ் டிஷ் எல்லாம் சொல்லிட்டு அவளை கண்டம் பண்ணிடுறது. இந்த ரெண்டு தான் தெரியும், ஒன்று கடவுளாக கும்பிட்றது இல்லை கண்டம் பண்ணுறது. எதிராளி ஒரு பெண்ணாக இருக்கும்போது, ஒரு பெண் தானே அப்படின்னு ஒரு இலக்காரம் இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் ஆண்கள் பெண்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்தில் தோற்று போகிறது, பணத்தை இழக்கிறது, சுயமரியாதை இழக்கிறது, மானத்தை இழக்கிறது. எதை படித்தா நாம் பிழைப்போமோ, நாம் முதல்ல பிழைச்சிட்டோம்னாவே நம்மளோட சேர்ந்து நம்ம இனம் குலம் கோத்திரம் எல்லாம் பிழைச்சிக்கும். நீங்கள் செத்து போய் தான் அவங்க மொழி வாழணும்னா, அவ்வளோ பலகீனமானது அவங்க மொழி, அவ்வளோ பலவீனமான மொழியை எத்தனை பேர் தான் சாவல் செத்து போய் அதை காப்பாற்றுறது முடியாது. உங்கள் ரத்தத்தினால் உயிர் வாழ்ற மொழி பலமான மொழியாக இருக்க முடியாது. நீங்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க, நீங்கள் சங்கராச்சாரிய ஜூனியர் கூட தமிழில் தான் பேசுகிறாரு. சமஸ்கிருதம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டப்பா அடிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்புறம் தமிழில் சரளமாக நிம்மதியாக ஜாலியாக பேசுகிறாரு அவர். ஸோ மொழின்றது நமக்கு உண்டான ஒரு கடவுள் சீட்டு, நுழைவு சீட்டு மாதிரி. அந்த டிக்கெட் இருந்தால் நான் உள்ளே என்டர் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர, இந்த டிக்கெட்டை நான் அப்படியே பாதுகாத்து வச்சுப்பேங்களான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம், தமிழில் தான் பேச போகிறேன். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு சாண்டி ரொம்ப தயங்கிட்டு இருந்தபோது, சாண்டி என்பது செந்தில்நாதன், ஓகே, ஸ்டைலாக சாண்டின்னு பேர் வச்சுருப்பாரு, ஆனால் தமிழால் தான் அவர் நிறைய பேசுகிறாரு. நான் ரொம்ப நிறைய வித்தியாசமான கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. எங்கள் ஜாபுக்கும் அவர் ஜாபுக்கும் சிமிலாரிட்டினா, நாங்களும் கேஸ் ஹிஸ்ட்ரி வச்சுருவோம், அவரும் கேஸ் ஹிஸ்ட்ரி வச்சுருக்காரு. நாங்களும் வித்தியாசமான, வெளியில் சொல்ல முடியாத கான்ஃபிடென்ஷியல் இஷ்யூஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், அவரும் அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியலான நிறைய விஷயம் தான் ஃபேஸ் பண்ணுறாரு. எங்களுக்கும் வந்து கிளைண்ட்டு சம்டைம்ஸ் அவங்க ஏமாற்றப்படும் போது, நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த எதிராளியை கண்டுபிடிச்சி இப்படி பண்ணிட்டே, இந்த பொண்ணு இப்படி பண்ணலாமா, நீ வரியா இல்லையா அப்படின்லாம் மிரட்டி, உண்மையிலே நாங்கள் அப்படிலாம் சொல்லும்பொழுது அந்த எதிராளி வந்து, அது மாதிரி நான் கொஞ்சம் டிவிலெலாம் வரேன், மீடியாலெலாம் வரணும்னா இந்த லேடிக்கு பயங்கரமான கான்டாக்ட்ஸ் இருக்குது போல இருக்கு, ஒழுங்கு மரியாதையாக அவங்க சொல்கிறதை செய்யலைனா அவங்க நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்ருவாங்க போல இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அந்த மாதிரி கேசஸ் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. பட் இதை இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து, டிடெக்டிவ் வேர்ல்டில் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கோம்ல. அந்த துப்புரவின் நாவல்லாம் படிக்கும்போது நம்ம கூட ஒரு காலத்தில் டிடெக்டிவ் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கலான்னு நம்ம சின்ன வயசில் கற்பனை பண்ணியிருக்கோம்ல. அது ரியலாகவே வாழ்கிறவர் மிஸ்டர் சாண்டி. ஆனால் அதை ஆவணப்படுத்த அவர் முயற்சி பண்ணலை, பிகாஸ் ஆஃப் ஒன்று டைமு, ரெண்டாவது அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஷ்யூஸ். பட் இது லார்ஜர் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் மீட் பண்ணுற அந்த ஃப்ராட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்கிறவங்கலாம் ஆக்சுவலி நம்மளும் மீட் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்கெல்லாம் ஃப்ராடு, இவங்கெல்லாம் நம்ம ஏமாத்துறாங்க, இவங்ககிட்ட நம்ம அலர்ட்டாக இருக்கணும், அவேராக இருக்கணும் நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு லேடி வந்து ஃபோன்லேயே அப்படியே பேசி மயக்கி ஒரு ஆள் எத்தனை ஆளை கவுத்தாங்க, எப்படி கவுத்தாங்க, அதில் எவ்வளோ காசு கறந்தாங்க அப்படிலாம் அவர் ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பார். பட் நீங்கள் யூஸ்வலி மென் வந்து விமன் அப்படி எஸ்டிமேட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு ஒன்று வந்து பெண் அப்படின்னா அவள் தெய்வம், அவள் தாய்க்குளம், எங்கள் அம்மா, எங்கள் அம்மா மாதிரி ஒரு கஷ்டப்படுற பொம்பளை அப்படின்னா அதை வில் பி ஏபிள் எம்பத்தைஸ் வித்துட்டுமா. இல்லைன்னா அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் அப்படிப்பட்டவ, எப்படிப்பட்டவ, டேஷ் டேஷ் டிஷ் டிஷ் எல்லாம் சொல்லிட்டு அவளை கண்டம் பண்ணிடுறது. இந்த ரெண்டு தான் தெரியும், ஒன்று கடவுளாக கும்பிட்றது இல்லை கண்டம் பண்ணுறது. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் அந்த விமன் வந்து ஒரு ப்ரெடேட்டராக இருக்க முடியும்ல. அப்போ ஆண் என்ன நினைக்கிறாங்கன்னா, விமன் தவறு செய்யும்பொழுது ஒரு பொம்பளைக்கு என்ன தெரிஞ்சிடும், அவகிட்ட நம்ம என்னமோ ஏமாந்தா போயிடுவோம், போயும் போய் ஒரு பொம்பளை தானே அவன் என்ன கிழிச்சிருவா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுனால நிறைய டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏமாந்ததே பெண்கள் கிட்ட தான். இங்கே மென் கிட்டே வந்து எப்பவுமே அலர்ட்டாக இருப்பீங்க, அவனு சமமான எதிராளி அப்படின்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆனால் எதிராளி ஒரு பெண்ணாக இருக்கும்போது, ஒரு பெண் தானே அப்படின்னு ஒரு இலக்காரம் இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் ஆண்கள் பெண்கள் கிட்ட தேவையில்லாத விஷயத்தை தோற்று போகிறது, பணத்தை இழக்கிறது, சுயமரியாதை இழக்கிறது, மானத்தை இழக்கிறது, சம்டைம் உயிரையே இழக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சில கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் இவரோட ஸ்டோரிஸில் வருது. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ராட் இருக்குல்ல, இந்த ஃபிஷிங், இந்த ஸ்பேமிங், இந்த நைஜீரியன் ஃப்ராடு, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ரொம்ப சின்சியர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு, யாரோ ஒரு ஆண்டி வந்து வெளிநாட்டில் அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாராம், அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கான், அந்த காசை எப்படியோ என்னை கண்டுபிடிச்சி நான் நல்லவேன்னு தெரிஞ்சு எனக்கு கொடுக்க போகிறாங்களா மேடம், அதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் போய் இதை மட்டும் போட சொல்கிறாங்க, இந்த இதை மட்டும்தான் பண்ணணுமா, அது பண்ணிவிட்டு எனக்கு இத்தனை கோடி வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உண்மையிலே இதெல்லாம் நீ நம்பரே, அவனுக்கு இவ்வளோ வெகிலே அவனுக்கு தெரியலையே, அது ஏமாற்று வேலைன்னு சேச்சா, நல்லவங்கெல்லாம் உலகத்தில் இருப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த நல்லவங்க வந்து பேர் வச்சுருப்பாங்க, நான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் அந்த லேடிஸ் எல்லாம் வேறு சம்டைம்ஸ் அந்த மென் கூட விக்கிபீடியாவில் ஒரு போஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்க உடனே சர்ச் என்ஜினில் போய் ஹைப்பர் லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த பேரை கண்டுபிடிச்சி விக்கிபீடியாவில் அவங்க பேர் இருக்குன்னா அவங்க நல்லவங்களாக தானே இருப்பாங்க, அவங்க உண்மையானவங்களாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னை சார், விக்கிபீடியாவில் ஒரு போஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீயே போய் ஆரம்பிச்சிக்கலாம், அப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு காமன்ஸ் நாள், அது எல்லாருக்கும் பொதுவானது தானே, நம்மளே கூட ஒரு போஸ்ட் போடுக்கலாம், இல்லாத ஆள் பேர் கூட போட்டுக்கலாம், நம்ம தான் விழிப்போடு இருக்கணும், நம்ம தான் செக் பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கே ஏற்பட்டிருக்குன்னா, அப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கோம்ல.
இதை நம்ம சுலபமாக கடந்து போயிடுறோம். யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிற ஃப்ராடு நமக்கு நடக்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எவ்ரி காமனர், எவ்ரி சிட்டிசன் இன் திஸ் கண்ட்ரி இதுக்கு அலர்ட்டாக இருக்கணும், அவேராக இருக்கணும். எந்தெந்த ஏஜ் குரூப்பில் என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ராடு நடக்குது, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, சென்சிட்டைஸ் பண்ணுறது, நம்ம விழிப்போடு இருக்கிறது எல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்ற மாதிரி பல லெவலில் இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இது இங்கிலீஷில் இருக்குது, என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ், நானே வந்து ரொம்ப குழந்தை வயசுலலாம் எனக்கு தமிழ் படிக்கிறதா மிகப்பெரிய கொடுமை, எனக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கும். அந்த டிஸ்லெக்ஸியா வந்து தமிழில் தான் ஸ்பெஷலாக தெரியும். இங்கிலீஷ் படிக்கும்போது நம்மளே வார்த்தையெல்லாம் சேர்த்து கூட்டி நம்மளே சொந்தமாக ஒரு வார்த்தை நடுவில் போட்டால் கூட பெருசாக வித்தியாசம் இருக்காது. நான் சம்டைம்ஸ் ப்ரூம்க்கு பதிலாக ப்ரூக்குன்னு படிச்சிருவேன், ப்ரூக்குக்கு பதிலாக ப்ரூமுன்னு படிச்சிருவேன், அது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி படித்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் தமிழில் வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். நான் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஏதோ கவிதை, நான் கவிதையெல்லாம் நல்லா எழுதுவேன், எழுதும் போது நல்லா வணக்கம் எழுதுவேன், படிக்க சொன்னால் தான் எனக்கு வராது. ஸோ சம்டைம்ஸ் நான் எழுதின கவிதைக்கே மேலே இங்கிலீஷ் எழுதி வச்சு படித்த காலம்லாம் இருக்குது. பட் இப்போ ஓகே, நிறைய அந்த காலத்துலலாம் நான் என்னோடய ஓட்ட தமிழை வச்சே நான் பத்திரிகைக்கெல்லாம் எழுதி போடுவேன், உங்கள் பாவம் புண்ணியவானுங்க அதை படிச்சுட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை பார்த்துட்டு இது ஒழுங்காக தான் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷரும் பண்ணியிருப்பாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ண வெர்ஷனையும் நான் எழுதின வெர்ஷனையும் வச்சு பார்ப்பேன் நான். அது ஒரு ஒரு மிஸ்டேக்கும் கால் மார்க் மைனஸ் பண்ணால் ஜீரோக்கு கீழே தான் நினைக்கும், அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் கண்டென்ட் வாஸ் தேர், அதனால இட் வாஸ் கோயிங் ஆன் நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை நான் தமிழை தான் வளர்ப்பேன், தமிழில் தான் எழுதுவேன்னு சொல்கிறத விட எந்த லாங்குவேஜை சொன்னால் அது போய் சேருமோ, யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த லாங்குவேஜ் ஃபெமிலியராக இருக்கோ, எது ஈஸ் ஆஃப் ரீடிங் இருக்கோ, அந்த லாங்குவேஜை கொடுக்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது நான் கவனிக்கிறேன். ஒரு ஃபியூ டேஸ் ஆகும் நான் ஷாலின் மரியா லாரன்ஸோட ஒரு புக் லான்ச் போயிருக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு மிஸ்டர் சாரு நிவேதிதா வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் கடைசியில் என்ன சொல்ல வரான்னு அந்த கதை சுருக்கத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஏன் தமிழ் எழுதுறீங்க, தமிழ் எழுதுனா ஒரு பீனட்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வேர்க்கடலை கூட கொடுக்க மாட்டாங்க, ஆங்கிலத்தில் எழுதுனா நீங்கள் எழுதுறது அவ்வளோ தரமான புத்தகமாக இல்லைனாலும் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாமே, ஆங்கிலம் தானே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சிறந்த மொழி, தமிழில் எழுத வேண்டிய அவசியம் இல்லையேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். இது இரண்டு விதமான கருத்துக்கள், நீங்கள் தாய்மொழியை பேணலைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வேறு மொழியை நம்ம ஆதரிக்கிறோமா அப்போ நம்ம பற்று இல்லாதவர்கள் ஐட்டமானு இருக்குது. பட் நாங்கள் எப்படி சயின்டிஃபிக்காக நாங்கள் என்ன ஸ்டாண்ட் எப்போவுமே எடுக்கிறோம்னா, எது நம்ம பிழைப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதோ, அது தமிழோ தெலுங்கோ மலையாளமோ இங்கிலீஷோ சமஸ்கிருதமோ, எதை படித்தா நாம் பிழைப்போமோ, நாம் முதல்ல பிழைச்சிட்டோம்னாவே நம்மளோட சேர்ந்து நம்ம இனம் குலம் கோத்திரம் எல்லாம் பிழைச்சிக்கும். நான் மொழியை நான் காப்பாற்றுறேன், மொழியை நான் காப்பாற்றுறேன், மொழிக்காக நான் உயிரை விடுறேன்னு சொன்னால் அதை நாங்கள் அப்நார்மலாக தான் நினைக்கிறோம். வெளிப்படையாகவே சொல்லிடுறேன், வேறு பாஷெல்லாம் அலங்காரப்படுத்தியெல்லாம் சொல்கிறேன், அது அப்நார்மலாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நீங்கள் செத்து போய் தான் அவங்க மொழி வாழணும்னா அவ்வளோ பலகீனமான தான் அவங்க மொழி, அவ்வளோ பலகீனமான மொழியை எத்தனை பேர் தான் சாவல் செத்து போய் அதை காப்பாற்றுறது முடியாது. உங்கள் ரத்தத்தினால் உயிர் வாழ்கிற மொழி பலமான மொழியாக இருக்க முடியாது. நீ என்ன வேணால் பண்ணு, நான் கூட வளர்ந்துக்கிறேன், என் உண்மையை நான் வாழ வைப்பேன்னு சொல்கிற மொழி தான் ஒரு வலிமையான மொழி. அப்போ ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலம்ன்றது அவங்க நாட்டில் ரொம்ப கொச்சை பாஷை, யூரோப்லேயே வந்து ஆங்கிலம் பேசினா ஐயே அவன் இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ எது வசதியான பாஷை அப்படின்னா அவங்க ஊரில் லாட்டின் தான் வசதியான பாஷை. லாட்டின் இன்னைக்கு கூட நீங்கள் சான்ஸ்கிரிட், ஐ மீன் சட்ட புத்தகங்களாக இருக்கட்டும், மருத்துவ புத்தகங்களாக இருக்கட்டும், முக்கியமான வேர்ட்ஸ் வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும், ஐ மீன் லாட்டினில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இத்தனை மணிக்கு இந்த மருந்து போடணும், அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் லாட்டின் வாஸ் சூப்பீரியர் டாமினன்ட் லாங்குவேஜ், ஏன்னா அது சர்ச்சில் பேசப்பட்ட லாங்குவேஜ். ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் லாட்டின் தான் பேசுவாங்கன்றதுனால லாட்டின் வந்து பியூர் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து சாதாரண பொதுமக்கள் பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ், வர்ணாக்கலர் லாங்குவேஜ்னு இருந்தது. இப்படி இன்றைக்கி எந்த மொழி வலிமையான மொழின்னு யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆங்கிலம் மொழி வலிமையான மொழியாச்சு, அதுக்கு என்ன வித்தியாசம், அந்த மொழிக்கும் இந்த மொழிக்கும் என்ன வித்தியாசம், அந்த மொழி இறுகி போய் அது பக்தி தெய்வாதீனம் அது லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு அதை வெயிட் ஆகி கீழே போட்டுட்டாங்க. ஆனால் ஆங்கிலம் வந்து போகிற இடத்துலலாம் புது வார்த்தைகளை கற்றுக்குது. நீங்கள் மூலிகைத்தண்ணின்னு சொன்னீங்கன்னா மூலிகைத்துவானின்னு சொல்லிட்டு போயிடுவான், நீங்கள் கட்டாக வரோம்னு சொன்னால் அவன் கெட்ட வரான் சொல்லிட்டு போயிடுறான். அது மாதிரி அவன் நிறைய பாஷைகள்லேருந்து மொழிகளை அவங்க ஸ்வீகரிச்சுட்டே போகிறதுனால ஒரு பெரிய அருவி மாதிரி, ஒரு பெரிய ரிவர் மாதிரி போகிற இடத்துலலாம் இருக்கிறதெல்லாம் என்னது என்னதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் அந்த அந்த நதி எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் இது எந்த கிடையாது, இது எந்த கிடையாது, நம்ம விட்டுட்டே போனோம்னா நம்ம சின்ன குட்டையாக தான் போடுவோம். ஸோ இந்த பிரச்சனை இந்தியாவிலையும் பாருங்கள், சமஸ்கிருதம் வந்து இதே அளவுக்கு ஒரு ரொம்ப தெய்வீகமான மொழி, அது தேவ பாஷைலாம் சொன்னாங்க. நீங்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க, நீங்கள் சங்கராச்சாரிய ஜூனியர் கூட தமிழில் தான் பேசுகிறாரு. சமஸ்கிருதம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டப்பா அடிச்சுட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்புறம் தமிழில் சரளமாக நிம்மதியாக ஜாலியாக பேசுகிறாரு அவர்.
ஸோ அந்த அளவுக்கு அந்த மொழி வந்து சரளமாக இல்லை, இலகுவாக இல்லை, நெகிழ்ந்து தரலை, யூசர் ஃப்ரெண்டே இல்லைன்னா அந்த மொழி அழிஞ்சு தான் போகும். எத்தனை பேர் அது உயிரை கொடுத்து காப்பாற்றினாலும் அந்த மொழியை காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம மொழி இலகுவாக இருக்குது, புது புது வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் நாஸ்டா சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த நாஸ்டான்னு சொல்லிட்டா ஐயோ இவங்க அசிங்கமான மெட்ராஸ் பாஷை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உருதுவில் வந்து நாஸ்டான்றது ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தமிழில் வார்த்தை இல்லைல்ல. பிரேக்ஃபாஸ்ட் கூட கரெக்டான இங்கிலீஷ் வேர்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது நாட் அது ஒரு மீலை பற்றின வேர்டு கிடையாது. ஆனால் நாஸ்டான்றது அவங்க ரொம்ப தெளிவாக அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு ஈக்குவலன்ட் வேர்டு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செந்தமிழ் பேச மாட்டியா, ஏன்னா நாஸ்டா கிஸ்டான்லாம் மெட்ராஸ் பாஷை பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய ஸ்டாண்ட் எப்போவுமே நீங்கள் எல்லா மொழியிலும் உங்களுக்கு எந்தெந்த மொழி தெரியுமோ, எந்தெந்த மொழியெல்லாம் நீங்கள் ஃபெமிலியராக கேள்விப்பட்டதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைதோ, எல்லா மொழியும் சேர்த்து ஒரு மணி பிரபலத்தில் நீங்கள் பேசுனா எழுதுனா உங்கள் மூளைக்கு வந்து இது இந்த மொழி அந்த மொழின்னு வித்தியாசம் தெரியாது. ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் மொழினா மொழி தான், எத்தனை மொழியை ஒரே டைமில் பேசினாலும் அது பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ட்ஸை தான் சூஸ் பண்ணுமே தவிர இது இந்த மொழி ஆச்சு அது அந்த மொழி ஆச்சுன்னு குழந்தையால் வித்தியாசப்படுத்த முடியாது. ஏன்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து ஏற்கனவே ப்ரீ வயர்டான ஒரு இன்ஃபர்மேஷன்றதுனால எல்லா லாங்குவேஜோட கிராமரும் குழந்தைங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேயும் நீங்கள் போய் பாருங்களேன், தமிழ் செல்வன் அப்படின்னு பேர் வைக்க மாட்டாங்க. ஸ்பானிஷ் செல்வன் பேர் வைப்பாங்களா, வைக்கவே மாட்டாங்க. ஏன் வைக்கல ஸ்பெயினில், ஸ்பானிஷ்ன்றது சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக பேசப்படுற மொழி. நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் நீங்கள் ஒரு டாக்டராக, நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸாக இருக்காங்க, ஸ்பானிஷ் தெரியலன்னு அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் ஸ்பானிஷ் தெரியலன்னு அமெரிக்காவில் வேலை கிடைக்கலன்னா அவங்க செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பானிஷ். அதிகமான மனிதர்கள் பேசுகிற மொழி, ஹிஸ்பானிக்ஸ் பேசுகிற மொழி ஸ்பானிஷாக இருக்கனால வெறும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் அமெரிக்காவில் அதுவும் பேஷண்ட்ஸோட டைரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுற டாக்டர்ஸுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறதுனால அவங்க உட்காந்து ரொம்ப சீரியஸ் ஸ்பானிஷ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மொழின்றது நமக்கு உண்டான ஒரு கடவுள் சீட்டு, நுழைவு சீட்டு மாதிரி. அந்த டிக்கெட் இருந்தால் நான் உள்ளே என்டர் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர, இந்த டிக்கெட்டை நான் அப்படியே பாதுகாத்து வச்சுப்பேங்களான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் ஆங்கிலத்தை சொல்ல விரும்புகிறீங்களா, தமிழில் சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை சமஸ்கிருதத்தை கூட சொல்ல விரும்புகிறீங்களான்னு வச்சுக்கோங்களேன். சமஸ்கிருதம் வந்து எங்களோட எதிரி பாஷைலாம் கிடையாது, அதில் நல்ல வார்த்தை தான் அதையும் நாங்கள் எடுத்துப்போம். அதில் யூஸ்ஃபுல்லான சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் அதையும் நாங்கள் எடுத்துப்போம். எங்கேலேருந்து வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் சர்வைவ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்கிறது தான் ஒரு சர்வைவல் ஸ்பிரிட்ன்றதுனால. இந்த சேம் கருத்து அவர் தமிழ் எழுதின புத்தகத்தை தான் ஆங்கிலத்தை எழுதியிருக்காரு, அதே கேஸ் ஹிஸ்ட்ரி தான் வருது. பட் ஃபார் அ ரைட்டர், தமிழ்நாட்டில் ஒரு ரைட்டர் இங்கிலீஷில் எழுதுறதுன்றது சுலபமான விஷயம் இல்லை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் நிறைய புத்தகங்கள் தமிழில் எழுதியிருக்கேன், ஏன்னா எழுத சொன்னவங்களாம் தமிழ் ஆட்கள், தமிழ் பத்திரிகைகளுக்கு எழுதினால நேச்சுரலி தமிழ் எழுதியிருக்கேன். ஒன்றே ஒன்று நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், ஆனால் அது இன்னும் பப்ளிஷே ஆகலை. ஏன் பப்ளிஷ் ஆகலாம், இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் தெரியும், அந்த ஏஜென்ட் உங்கள் புக்கை படிச்சுட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் போய் நிறைய பேருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சிபாரிசு பண்ணி அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அதை அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுன்றது அந்த ப்ராசஸே ரொம்ப டிஃபிகல்ட்டுன்றதுனால தமிழில் எழுதுனது இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்ப்பு செய்து இங்கிலீஷில் ஒரு புக்காக அது பப்ளிஷ் ஆனதுன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் அவரை வாழ்த்துறேன், நன்றி.